அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த பட்ஜெட்டில் வரவு செலவு கடன் எவ்வளவு இருக்கின்ற விவரத்தை தெரிவிக்கப்படுகின்றது. அதை சுட்டிக்காட்டி தான் அவர்கள் அறிக்கை வெளியிடுவார்கள் நான் நம்புகிறேன். தவறான கருத்து. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தோல்வியுற்ற பொழுது 1,14,000 கோடியில் கடனில் விட்டுட்டு தான் சென்றாங்க. 1,17,000 கடனில் தான் இதே இதையும் புரட்சித் தலைவர் எம் அவர்கள் தமிழகத்தோடைய முதலமைச்சராக 2011 ஆட்சி பொறுப்பேற்றாங்க. ஆக அப்பொழுதே அவர்கள் கடனில் தான் விட்டு சென்றாங்க. படிப்படியாக கடன் தொகை அதிகரித்து கொண்டே வந்தது. இரண்டாம் வளர்ச்சி திட்டங்களுக்காக நாம் பெறுகின்ற கடன் அது மட்டுமல்ல, பாதிக்கு மேலாக மூலதனமாக இருக்கின்றது அந்த கடன் இல்லை. அதே ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக கடன் பெற வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. இது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுமே இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களும் கடன் பெற்று தான் வளர்ச்சி பணிகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ்நாடும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பெற்ற கடன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றங்களும் கடன் பெற்றது. நன்றாக தெரியும். இன்னும் மின் கட்டணம் உயர்த்தல, ஆனால் மின் சாதனங்களுடைய விலை உயர்ந்து விட்டது, சம்பள விலையும் உயர்ந்து விட்டது. எரிபொருள் இன்றைக்கு அனல் மின்சாரம்னா அதுக்கு நிலக்கரியுடைய விலை எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த நிலக்கரை கொண்டாடுற டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ விலை உயர்ந்திருக்குன்னு பார்க்கணும். ஆயில் எவ்வளோ உயர்ந்திருக்கணும், ஏன்னா ஆயிலெலாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். ஆக இப்படி பல வகையிலும் மின் சாதனங்கள் விலை உயர்கின் காரணமாக நாம் மின் கட்டணத்தை உயர்த்தாத காரணத்தினாலே அதிலே நஷ்டம் ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்ற காலத்திலும் அந்த நஷ்டம் ஏற்படுது. இன்றைக்கு எந்த அளவுக்கு டீசல் விலை உயர்ந்திருக்கு நன்றாக தெரியும். ஆகவே இதை எல்லா எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கின்ற பொழுது இன்றைக்கு அதில் வருவாய் இழப்பு ஏற்படுகின்றது. அதனால் நஷ்டம் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாஜகவில் இணைவதாகவும் இப்போ டெல்லியில் ஒரு முகாம் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை அண்ணாமலை பாஜக மாநில தலைவரும் வரவேற்றிருக்காரு. தவறான செய்தி. அவர் என்னடி தொலைபேசியிலே கேட்டார். அவர் அவருடைய பணி நிமித்தமாக அங்கே டெல்லி சென்றிருக்கின்றார். அதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பத்திரிகைகள் அவதூறு செய்தி இன்னைக்கு பரப்பியிருக்கின்றது. அவர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்திருக்கின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.